அந்த பெரியவர்கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க போல, என்னவா? அவரு கலின்றார் சார். கலியா? ஓ, கலியா. சைன் பண்ணி சீல் போடலன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த ஜெயில தள்ளி கழிப்பீங்க பாருமா. இவரை மாதிரி 1000 பேரை பார்த்துருக்கேன். சொல்லிட்டு போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க சார். அப்புறம் இன்னொன்று ஏதோ சொன்னார் சார். என்ன சொன்னாரு? ஏதோ பிட்பின்னார் சார். அவர் ஏதாச்சும் சொல்லிட்டு போறாரு, நான் மண்டு வந்துட்டேன் சார். பிட்பியா? அந்த பெரியவருங்க போயிட்டாரு சார். போய் கூப்பிடுங்க அவரை சார். அவரை ஏன் சார் கூப்பிட்டு வர சொல்றீங்க? அடுத்த வாரம் வருவார் சார். போய் கூப்பிடுங்க அவரை. போங்க, போங்க, முதல்ல போய் அவர் கூப்பிட்டு போங்க. ஒரு நிமிஷம் இருங்கய்யா, இப்போ உங்களுக்கு கையெழுத்து போட்டு சீல் போட்டு கொடுத்துறேன். குனியா? யோ, குனியான்ற ஐயா, இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டேயா? மன்னிச்சிருங்க. இந்தாங்க ஐயா, ஐயா வாங்கிக்கங்க ஐயா. தேங்க்ஸ். இனிமேல் லஞ்சம் வாங்க விட மாட்டீங்க. இவர் யார் சார், இப்படி பயப்படுறீங்க? பிட்பிங்கிறது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிஸ்க்ளோஷர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ஃபார்மர் ரெசல்யூஷன். இது நியூ டெல்லியில் இருக்கு. அவர் மட்டும் நம்ம லஞ்சம் வாங்குறோம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு வச்சுக்க, நம்ம வேலையே காலி சார். தப்பிச்சோம் சார். வாங்க, நம் நாட்டின் சீரழிவின் அடையாளம் தான் லஞ்சம் ஊழல். இதை சகித்து கொண்டு போனால் அதுவே பழக்கத்திற்கு வந்துவிடும். எனவே உங்களை சுற்றி ஊழல் நடந்தால் பிட்பி முறையில் புகார் அளியுங்கள். உங்களின் அடையாளம் ரகசியமாய் வைக்கப்படும். பிட்பிற்கு தபால் முறையில் மட்டுமே புகார்கள் அனுப்ப முடியும். சிவிசி போர்ட்டலில் புகார் அளிக்க வலைதளத்தின் மூலம்